சீனர்கள் அவர்களின் சிந்திக்க வைக்கும் செயல்களுக்காகவும் சிரிக்க வைக்கும் விஷயங்களுக்காகவும் அறியப்படுகின்றனர். அந்த வகையில் சீனர்களின் சில வித்தியாசமான நடவடிக்கைகளை பற்றி இப்போது பார்ப்போம். நீங்கள் ஒரு பணக்கார ஆசாமியாக இருந்தால் இவ்வுலகில் நீங்கள் விரும்பும் எதையும் வாங்கலாம். ஆனால் சீனாவில் ஒருவர் பணக்காரராக இருந்தால் அவர் சிறை தண்டனையில் இருந்து கூட தப்பித்து விடலாம். சீனாவின் பணக்காரர்களும் செல்வாக்கு மிக்கவர்களும் ஏதாவது குற்ற செயல்களில் ஈடுபட்டு சிறை தண்டனையை பெற்றால் தங்களுக்கு பதிலாக சிறை தண்டனையை அனுபவிக்க பாடி டபுள்ஸை பணியமர்த்திக் கொள்கின்றனர். தங்களுக்காக சிறை செல்லும் நபருக்கு மாத சம்பளம் அல்லது மொத்த பேமெண்டாக தந்துவிடுகின்றனர். இந்த நடைமுறை சீனாவில் மிகவும் பொதுவானது. இந்த நடைமுறைக்கு சீன மொழியில் டிங்ஸுய் என்ற வார்த்தையை கூட உள்ளது. டிங்ஸுய் என்பதற்கு சப்ஸ்டிடியூட் கிரிமினல்ஸ் என்பது அர்த்தமாகும். சீனாவில் பலர், குறிப்பாக புறநகரில் உள்ளவர்கள், இன்றும் குகைகளில் வாழ்கின்றனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஷாங்ஸி மாகாணத்தில் குவிந்துள்ளனர். இந்த குகைகள் சீன மொழியில் யாவோடாங் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் பெரும்பாலான குகைகள் மலையின் அடிவாரத்தில் செதுக்கப்பட்ட அரைவட்ட நுழைவாயிலுடன் கூடிய நீளமான அறையை கொண்டுள்ளன. மேலும் குகைகளில் வாழ்வது பழமையான மற்றும் அசௌகரியமான வாழ்க்கையாக தோன்றினாலும் இந்த குகைகளில் சில மிகவும் ஆடம்பரமான வசதிகளையும் கொண்டிருக்கின்றன. சீனாவில் உள்ள கிறிஸ்தவத்தின் ஒரு வழிபாட்டு பிரிவு இயேசு இன்றும் உயிருடன் இருப்பதாகவும் அவர் சீனாவில் ஒரு சீன பெண் ரூபத்தில் வாழ்கிறார் எனவும் நம்புகிறது. சர்ச் ஆஃப் த ஆல்மைட்டி காட் என்றும் அழைக்கப்படும் இந்த பிரிவினர் உலகிற்கு வந்துள்ள இரண்டாம் கிறிஸ்து தன்னை ஆல்மைட்டி காட் என்று அழைக்கும் ஒரு பெண் என்று பிரசங்கிக்கிறது. இந்த மத பிரிவினரை சீனா மதவெறி கொண்ட ஒரு பயங்கரவாத அமைப்பாக குறிப்பிடுகிறது. சீனாவில் 20 வயதுகளுக்குள் திருமணமாகாமல் இருக்கும் பெண்கள் ஷெங்னோ என்று அழைக்கப்படுகின்றனர். ஷெங்னோ என்பதன் அர்த்தம் லெஃப்ட் ஓவர் உமன், அதாவது எஞ்சி இருக்கும் பெண்கள் என்பதாகும். இந்த வார்த்தையானது சீனாவில் தோன்றியிருந்தாலும் சீனாவில் பரவலாக பயன்படுத்தப்பட்டாலும் இப்போது ஆசியா மற்றும் வட அமெரிக்கா முழுவதும் 20 வயது பிற்பகுதிகள் வரை திருமணமாகாத பெண்களை குறிப்பிட இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பனிப்போர் காலத்திலிருந்தே நல்லெண்ணத்தின் அடையாளமாக சீனா மற்ற நாடுகளுக்கு பாண்டா கரடிகளை கடனாக கொடுத்து வருகிறது. பாரம்பரியமாக இது இன்றும் தொடர்கிறது. சீனாவின் இந்த நல்லெண்ண அடையாள நடைமுறையில் ஒரு ஒப்பந்தமும் உள்ளது. அதாவது சீனா மற்ற நாடுகளுக்கு தரும் பாண்டா கரடிகள் குட்டி போட்டால் குட்டிகளில் ஒன்றை சீனாவுக்கு தந்துவிட வேண்டும். சீனாவில் வாழும் பாண்டாக்களின் மரபணு குழுவை விரிவுபடுத்துவதற்காக சீனா இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்துள்ளது. வெளிநாடுகளில் பிறக்கும் குட்டி பாண்டாக்கள் ஃபெடெக்ஸ் சரக்கு விமானத்தின் மூலம் சீனா வந்தடைகின்றன.